ஆனால் அந்த ஒற்றர் வேலை பார்க்கறது, டெலஃபோனில் வந்து ஒட்டு கேட்கறது, ஆளுநரை வைத்து பல மாநிலங்களை கலைச்சது, அதாவது வந்து சட்டவிரோதமாக ஜனநாயக விரோதமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை வந்து ஆளுநரை பயன்படுத்தி பல மாநிலங்களில் வந்து 356 அதாவது 356 விதியை வந்து 50 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து பயன்படுத்தின நபர்கள் யார் அப்படின்னா, காங்கிரஸ் சேர்ந்த காங்கிரஸால் அப்போதைய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் வந்து ஒரு காங்கிரஸ் அரசினுடைய ஏஜென்ட்டு தலைவர்கள் போல் செயல்பட்டு வந்ததுனால் பல அரசுகள் வந்து கலைக்கப்பட்டது. அதாவது இல்லை, இப்போ நாங்கள் ஒரு விளக்கம் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, சில பத்திரிகைகள் வந்து தவறாக வந்து அதில் போட்டுக்கிறாங்க, நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து வாரிய தலைவர் கொடுக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லல, நிதிகளை வந்து சீர்செய்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு கண்டிப்பாக போடலாம்னு தான் சொல்லிக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை இந்த 5 ஆண்டுக்குள்ளே கிட்டத்தட்ட வெகு விரைவாக நம்மளுடைய தேசிய தலைமை முடிவு பண்ணி கண்டிப்பாக வந்து வாரிய தலைவர் வந்து போடுவதற்கான முயற்சி கண்டிப்பாக எடுப்போம். அதேமாரி இப்போ சுயேட்சை எம்எல்ஏக்கள் வந்து அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சுக்கிறாங்க, அதிருப்தியுடன் தெரிவித்ததெல்லாம் நம்மளுடைய மேலிட தலைவர்கள் வந்து வராங்க, அவங்கள கண்டிப்பாக பேசுவாங்க. இன்னொன்று வந்து எதிர்கட்சியினுடைய நான் இது வந்து பலிக்காது, காரணம் வந்து வலுவான கூட்டணி, கிட்டத்தட்ட 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுடன் இருக்குது, சுயேட்சை 3 சேர்த்தா கிட்டத்தட்ட 20-22 சட்டமன்ற உறுப்பினர்கள், 5 ஆண்டுகள் வந்து வலுவான இப்போ என்டிஏ அரசாங்கம் புதுச்சேரி மாநிலத்தில் வந்து நடக்கும். அதனால் இதில் வந்து இப்போ பல கட்சிகள் வந்து ஈஸியாக குளிர் காயலான்னு பார்க்குறாங்க, அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது வந்து முதலமைச்சர் வந்து யாரை வேணா சந்திக்கலாம், முதலமைச்சர் யாரை வேணா சந்திக்கலாம், முதலமைச்சர் யார் வேணா வந்து சந்திக்கலாம், அது வந்து அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஒரு சில விவகாரங்கள். இப்போ முதலமைச்சர் அதை வந்து ஓப்பனாக தெளிவாக உங்ககிட்ட நம்ம சொல்லியிருக்காரா, நான் உங்க கூட கூட்டணி போகிறோன்னு சொல்லலை. இதுவரைக்கும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவராக முதலமைச்சர் இன்றைக்கும் முதலமைச்சர் தான் இருந்துகிட்டு இருக்காரு. புதுவை மாநில தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய புதுவை மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ரங்கசாமி அவர்கள் தான், அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதனால் வந்து அவங்க வந்து யார் வேணால் சந்திக்காங்க, அது அது வந்து அரசியல் ரீதியாக சந்திச்சாங்களா அல்லது நம்ம யூகங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது. அதனால் அது அது சரியான முடிவு வரட்டும், அந்த நேரத்தில் எங்களுடைய தலைமை அந்த நேரத்தில் உரிய முடிவை அறிவிக்கும்.